ஹாய், ஹலோ, உன் கனவிலும் கற்பம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தினம் ஒரு திருக்குறள் சீரியஸ் அடுத்த திருக்குறள் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம போட வீடியோஸ் விரைவிலேயே வந்து சேரும். வாங்க இன்னைக்கான வீடியோஸ்க்குள்ள போவோம். இப்போ வீடியோஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம திருக்குறள் வந்து வாழ்க்கையில தினமும் வந்து ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கணும். ஸோ அந்த வகையில ஒரு குறள் நம்ம தினமும் படிக்கணும் அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. நம்ம வீடியோ திருக்குறள் வந்து போஸ்ட் பண்ணுறோமோ இல்லையோ, இல்லை ஜென்ரல் அவேர்னஸ் போடுறோமோ இல்லையோ, நீங்கள் ஒரு விஷயத்தை ரெகுலராக லேர்ன் பண்ணணும்னு கற்றுக்குங்க. ஸோ அதன்படி அதில் வந்து திருக்குறளை கண்டிப்பாக வச்சுங்க அப்படிங்கிறத தான் வந்து நான் சொல்ல வந்தேன். ஓகே, வாங்க இன்னைக்கு என்ன திருக்குறள்னு பார்ப்போம். இன்னைக்கான குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஓகேங்களா, திருக்குறளை நான் திரும்பவும் படிக்கிறேன், தெளிவாக கேளுங்க. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஓகேங்களா, இந்த குறளோட விளக்கம் பாருங்க, எவ்வளோ அழகாக திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த செயலை இந்த வகையில் இவன் முடிக்க கூடியவன் என்பதை அறிந்து அந்த செயலை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும். ஓகேங்களா, எவ்வளோ தெளிவாக பொருள் வந்து சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த செயலை இந்த வகையில், ஓகேங்களா, இவன் முடிக்க கூடியவன் என்பதை அறிந்து அந்த செயலை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும். ஓகேங்களா, இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தாலே நமக்கு தெரியுது, ஸோ இந்த காரியத்தை வந்து இவர்கிட்ட கொடுக்கலாம், இவர் வந்து சிறப்பாக பண்ணுவார் அப்படிங்கிறது. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் எடுத்துங்க, ஒரு இன்டர்வியூவே வைப்பாங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா, அதிக மார்க் ஸ்கோர் பண்ணவனோட நான் சொல்கிறது என்ன, இன்டர்வியூ வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து அபோவ் 60% கூப்பிட்றாங்க அப்படின்னா எல்லாருமே வந்திருப்பாங்க. பட் இன்டர்வியூ போகிறாங்கல்ல, அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா டாப் 85%, ஓகேங்களா, அவன் 100-90 மார்க் கூட வச்சிருப்பான். பட் அவனை செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் 100-65% மார்க் தான் வச்சிருப்பான், அவனை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. காரணம், அவனோட ஆட்டிடியூடு, அவன் வந்து இந்த வேலைக்கான தகுதி வந்து அவங்ககிட்ட நிறையா இருக்கிறதா வந்து அவங்க இன்டர்வியூவில் வந்து பார்த்து அவனை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்களா, அப்போ அந்த வேலைக்கு வந்து அவன் தான் கரெக்டாக இருப்பான். அதிக மார்க் இருக்கிறவங்க முக்கியம் இல்லை, ஸோ அந்த ஸ்கில் இருக்கா அப்படிங்கிறதா முக்கியங்கிறத திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதனால் எந்த செயலை யார்ட்டையாவது கொடுக்கணும் அப்படின்னா, இந்த செயலை இவன் முதல்ல இந்த வகையில் வந்து அழகாக முடிச்சிருவான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த செயலை அவங்ககிட்ட கொடுங்க அப்படிங்கிறது தான் வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, இந்த செயலை இந்த வகையில் இவன் முடிக்க கூடியவன் என்பதை அறிந்து அந்த செயலை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு ஒரு செயல் இருக்குது, ஒருத்தங்கிட்ட இந்த செயலை கொடுக்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல அவர் வந்து அந்த கேண்டிடேட்டா, அந்த கேண்டிடேட்னா அந்த செயலை வந்து அவர் எழுதி முடிச்சுடுவாரா, அந்த செயலை வந்து கரெக்டாக அவரால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா, இந்த வகையில் போய் அவர் கம்ப்ளீட் பண்ணுவாரா அப்படிங்கிறத உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சால் மட்டுமே அந்த வேலையை அவர்கிட்ட ஒப்படைங்க, இல்லைன்னா ஒப்படைக்காதீங்க அப்படிங்கிறத திருவள்ளுவர் வந்து அழகாக வந்து ஒரு குரல்லே சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அதனால் இனிமேல் நீங்கள் ஒரு வேலை வந்து வேற ஒருத்தர்கிட்ட தர்றீங்க அப்படின்னா, ஸோ அந்த செயலை வந்து தர்றதுக்கு முன்னாடியே அவர் அந்த வேலைக்கு ஏற்றவரா, இந்த வேலையை வந்து அவர் சிறப்பாக செய்வாரா அப்படிங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அதை வச்சு நீங்கள் வந்து அவருக்கு அந்த ஜாபை வந்து கொடுங்க. ஓகேங்களா, ஜாப்னா நான் வந்து எந்த வேலையாக இருந்தாலுமே, ஓகேங்களா, எந்த வேலையாக இருந்தாலுமே அதனால் முடிக்க முடியும் அப்படிங்கிற கெப்பாசிட்டியும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து ஆராய்ஞ்சு பார்த்துட்டு கொடுத்துருங்க. ஓகேங்களா, எதுவுமே தெரியாமல் முடிப்பானா என்னன்னு தெரியாமல் ஒரு டவுட்ஃபுல்லாக கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் திருவள்ளுவர் வந்து அழகாக குரல் சொல்லியிருக்காரு. ஸோ இனிமேல் உங்களுக்கு வந்து யாராவது ஒரு இடத்துல ஜாப் கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த குரல் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஓகேங்களா, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ அதனால தான் நிறைய பீப்புள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. ஸோ நிறைய கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி கேண்டிடேட்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிக்ஸாக மைண்டாக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்கவிங்க ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவிங்க அவங்களோட ஒர்க் வந்து டெவலப் பண்ணிட்டு நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ அதை மாதிரி நீங்களும் ஒருத்தங்கிட்ட ஒரு ஜாப் வந்து ஒப்படைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஜாபுக்கு வந்து இவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாரா அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே ஆராய்ஞ்ச பிறகே அந்த ஜாப் வந்து அவர் கொடுங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல வந்து நினச்சிது. ஸோ நான் சொல்ல வந்ததாக கூட வந்து தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நீங்களும் ஒரு ஜாப் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து ஃபுல்ஃபில்லாக நீங்களும் கம்ப்ளீட் பண்ணும் அப்படிங்கிறதுல நீங்களும் வந்து கவனமாக இருங்க. ஓகேங்களா, ஸோ இது போன்ற நல்ல தகவல்கள் தினமும் வந்து உங்களை சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம கனவிலும் கற்போம் சேனலுக்கு நிறைய ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓகேங்களா, நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, மீண்டும் இது போன்ற நல்ல தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் குணா. இது குணாசின் கனவிலும் கற்போம் சேனல். நன்றி.